கூட்டு கனவு சினிமா. இதில் ஒரு ஒருத்தர் அவங்கவுங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தா தான் அது நடக்கும். பாரதியார் பற்றி பாரதிதாசன் ஒரு வரி எழுதியிருப்பார், பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் அப்படின்னு எழுதுவார். ஸோ சினிமாங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல சினிமா கூட்டுமைச்சல் தான் உருவாக்க முடியும். ஸோ இந்த படத்திற்கு எல்லாருமே அவங்கவுங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக அவங்களுக்கு அதோட பெஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், தயாரிப்பாளர்லேருந்து படம் பார்க்குற ரசிகர்கள் வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துலையும் கேட்குறாங்க, இவ்வளோ செலவு பண்ணி ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு. ஒரு படம் ஏதோ ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ளே கடத்தணும், ஒரு கண்ணீர் வர வைக்கணும், இல்லை ஒரு சிரிப்பு வர வைக்கணும், இல்லை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், ஏதோ ஒரு உணர்வை உங்களுக்குள்ளே கடத்தணும். சினிமா பற்றி சொல்ல முடியக்கூடிய விஷயம் எது அப்படின்னா, கோடாலி வெட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அதை கூர்த்திட்டே இருக்கிறப்ப தான் இன்னும் நல்லா வெட்டும். ஸோ ஒரு சமூகத்தினுடைய கருத்துக்களை உணர்வுகளை கூர்த்திட்டக்கூடிய வேலைகளை படைப்புகள் தான் செய்ய முடியும். படைப்புகள்லையும் சினிமாவுக்கு அது அதிக பலம் உண்டு. அது கூர்மையாக இருந்தால் ஒரு சமூக விழிப்புணர்வு உள்ள சமூகமாக இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கையும் அந்த விஷயத்தையும் நோக்கி தான் ஒரு ஒரு கதையும் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம். ஒரு பத்திரிகை எனக்கு அதுதான் சொல்லிக் கொடுத்துச்சு. பத்திரிகைக்குள்ளே இருக்கிறப்ப நான் அந்த விஷயங்களை தான் கையில் எடுத்து பண்ணியிருக்கேன். நான் பண்ண நிறைய ஹியூமன் ஸ்டோரிஸ் தான் நான் எதிர்காலத்தில் கதையாக பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதில் நன்றி சொல்லக்கூடிய லிஸ்ட்டு ரொம்ப இது பேர் தெரியாது, அதாவது இந்த இடத்துல வந்து முகமே தெரியாமல் உட்காந்துருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், என்னோடய டீம், நான் இதில் வந்து காஸ்ட்யூம் டிசைனில் ஆரம்பித்து யாருமே வந்து இந்த இடத்துல இல்லை, அவங்கவுங்க வேலையை ஆனால் அவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நடிகர்களாக இன்னும் சில பேர் முக்கியமான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க இன்றைக்கி வர முடியல, மத்தியான நேரத்தில் வச்சதால ஷூட்டிங் அதுன்றதால அவங்களால் வர முடியல. அவங்க இல்லைனாலும் நன்றி மறப்பது நன்றென்று நான் சொல்லணும். சமுத்திரகனி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. புது இயக்குநர்கள், அறிமுக இயக்குநர்கள் படம் பண்ணுறதுக்காகவே அவர் நடிகரானார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் நம்பி போய் ஒரு கேரக்டர் அவர்கிட்ட சொல்லலானே, நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கோண்ணே அப்படின்னா போதும், சரி தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் அவருக்கும் என்ன நடக்கும் தெரியாது, ஆனால் கடைசியாக அவர் படத்துக்குள்ளே வந்து நிற்பார். இந்த இதில் வந்து முதல் நாள் ஷூட்டிங்கில் அவர் வந்தப்போ என் தோளில் போட்டு ஒரு விஷயம் கைப்போட்டு சொன்னார், ஒரு விஷயத்தை, நீ வந்து எனக்கும் ப்ரொடக்ஷனுக்கு தன்னால் தான் அக்ரிமெண்ட்டு, இவ்வளோ நாள் தான் நான் ஒர்க் பண்ணணும்னு இருக்கு, நீ இதை பற்றி தான் மறந்துடு, டென்ஷனாலாம் படம் எடுக்காத, நான் என்ன பண்ணால் நல்லா வரும்னு உனக்கு தோணுதோ அவ்வளோ நீ பண்ணு, நான் உனக்கு எக்ஸ்ட்ரானாலும் நான் உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே ரசித்து எடுத்தேன். எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா டே எக்ஸஸ் ஆச்சு, ஆனால் இது கண்டிப்பாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும், உங்கள் டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னு சொன்ன மாதிரியே முதல்ல சொன்ன வார்த்தையை கடைசியில் வந்து காப்பாற்றினார். ஸோ சொன்ன தேதியை தாண்டி வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் ரொம்ப இணக்கமாக நடிச்சு கொடுத்தாரு. ஸோ அப்பப்போ படம், தம்பி படம் வரும் தாமதமாகவும் பயப்படாத, நான் ஜெயித்தேன் நீ ஜெயிக்க மாட்டியா அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாரு. அவர் இந்த இடத்துல இல்லை இருந்தார்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அவருக்கு என்னுடைய நன்றி. நாசர் சார் ரொம்ப சின்ன ரோல் தான் பண்ணார், ஆனால் சின்ன ரோலும் ஒரு ப்ரெசன்ஸாக அவருடைய ஃபீல் வந்து அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக கொடுத்தது. யோ எனக்குலாம் நீ வந்து ஒரு 25 நாள் 30 நாள் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன் நீனா 4 நாள் 5 நாள் கேரக்டர் எடுத்துகிட்டு வரேன்னு கேட்பாரு. சார் எங்கள் படமே 40 நாள் தான், அதில் 25 நாள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்லா ப்ரெசன்ஸாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ பாலசரவணன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப மதுரையில் இருக்கார், அவர் வந்திருக்கணும் இங்கே வர முடியல. ஜான் விஜய், மாரிமுத்து, ரமா, அனுப்பமா, இந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நடிகர் பட்டாளம் இதுக்குள்ளே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.